சார் வந்து ஒரு அந்த ஸ்டம்ப்ல வந்து ஒன் ருபி காயின் வைப்பார் அந்த ஒன் ருபி காயின் வாஸ் இஃப் ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட் த காயின் வாஸ் மைன் ஒரு வேலை வந்து அந்த காயினை வந்து கீழே விழுகாம நான் அது வரைக்கும் அந்த செஷன்ல அடிச்சேன்னா அந்த ஃபைவ் தட் தட் காயின் காயின் வாஸ் ஆன் தோஸ் டேஸ் ஒன் காயின் இஸ் அ தாலுபிள் ஒன் அப்போ வந்து ஒன் ரிபி காயின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் மாதிரி

இட் மீன் ஐ ஹேட் டு கிச் எவ்ரி பால் அலாங் த கிரவுண்ட் ஸோ என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா பாலையும் நான் என்னது நான் அதை தக்க வச்சுக்கிறது என்னோட பிளேஸ தக்க வச்சுக்கிறது அந்த ஃபிஃப்டீன் வச்சுக்கிறத த திப்டீன் மினிட்ஸ் நான் அதை வந்து சரியான முறையில் அடிக்கணும் அப்படின்ற தென் வினிங் த ஒன் அந்த ஒன் ரிபி காயின் வின் பண்றதுன்றது எனக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் பிகாஸ் ஏதாச்சும் ஒரு டார்கெட் நமக்கு கொடுத்துட்டு அதை வின் பண்ணணும் அந்த காயின் அண்ட் வேல்யூ இஸ் நாட் மைண்ட் இவ்வளவு பெருசு அவ்வளோ பெருசு கிஃப்ட்னு இல்லை ஒன் ரிப்பி காயின்னாலுமே தட் இஸ் கிஃப்ட் அது வந்து ஒரு கிஃப்ட் தான் நமக்கு இல்லையா அதை எனக்கு பெறுறதே வந்து பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்

அப்ப அடுத்து என்னது எல்லாமே இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிடையாது அதோட அவர் ஃப்ரீ ஆக மாட்டார் சார் ரன் என்ன செய்வாரு ஃபுல் சர்க்ஸ் அந்த சிவாஜி பார்க்க சுத்தி என்ன செய்வாராம் ரெண்டு ரவுண்ட் ஓட சொல்வாராம் தென் நாட் அட் ஆல் ஃப்ரீ மேன் வித் பேட்ஸ் அவரை போட்டிருக்க அந்த காலில் போட்டிருக்க பேடு அந்த கிளவுஸ் உனக்கு தெரியும் அதுவே நல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கும் ஸோ பிளே கிரவுண்ட்ல எப்படி நிக்கிறதுக்கு நமக்கு அதெல்லாம் துவங்கி ஸ்டெமினாவோட ஓடணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெயின் அப்ப அவர் அப்பவே என்ன செஞ்சிருக்காரு கேம் எல்லாம் முடிஞ்சும் ஈவினிங் டைம் அந்த முடிச்சதுக்கு அப்புறம் டூ ரவுண்ட் வந்து அந்த சிவாஜி பார்க்ல சுத்த சொல்றாங்க தட் ஆல்சோ யூ நோட் தட் டூ ரவுண்ட்ஸ் ஆப்டர் த மேட்ச் ஆப்டர் த கேம்புக்கு அப்புறம் தட் வாஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐ வுட் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல் So that was the last part. Either that or the last part. So which is the last part in Sachin's life? Sachin's life uh, go round the two round go two round around the Shivaji Park. Shivaji Park. and round the last session. It was a routine I would repeat right through my summer holidays, and it helped me to build up physical and a mental stamina.

அந்த கேம்ப் ஃபுல்லாவே அவருக்கு இதுவே ரொட்டீனா இருந்தது அண்ட் இட் ஹெல்ப் மீ டு பில்ட் அப் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெமினா ஸோ தட் ஓன்லி கேவ் டு ஹிம் ஸ்டெமினா அதுதான் அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் இவருக்கு அந்த ஸ்டெமினாவை இது வரைக்கும் கொடுத்துருக்கு ஸோ நாட் அட் ஆல் இன் த பிளே கே பிளேயிங் கேம் ஒன்லி பிளே கேம் விளாடுறது மட்டும் கிடையாது வாட் எவர் வி டூ ஈவன் ஸ்டடிஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஏதாச்சும் நம்ம ஒர்க்கு நம்ம டார்கெட் இருக்குன்னா வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் தட் இன் பர்டிகுலர் டேஸ் ஒரு பர்டிகுலர் டேஸ்ல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான இருந்து தேவையான ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும் ஒரு நாள் படிக்கிறது ஒரு நாள் படிக்காம விட்டுறது அப்புறம் அடுத்த நாள் படிக்கிறது இப்படி இருக்கும் போது என்ன ஆகுது நமக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது நம்மளோட டார்கெட் இந்த எக்ஸாம் நம்ம நல்லா எழுதணும்னு சொன்னோம்னா அது வித்தவுட் ரெஸ்ட் அண்ட் வித்வுட் டிஸ்கவுண்ட் என்னது அந்த கான்சன்ட்ரேட்டர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது தென் தட் வாஸ் அ லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐ வட் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல்

உன்னோட புக்லயுமே இருக்கு அட் ஜூஸ் சென்டர் நியர் த கிளப் கேஷ்னலி ஒரு சில சமயம் அப்பப்போ என்னது என்னோட அப்பா வந்து என்னை வந்து வந்து கூட்டிட்டு போவாங்க வீட்டுக்கு மை ஃபாதர் கேம் டு டேக் ஹோம் அண்ட் ஆல்வேஸ் டு ட்ரீட் மீ அப்பா எப்பெல்லாம் என்னை வந்து அப்பா கூட்டிட்டு போறாங்களோ அப்பெல்லாம் நான் என்ன கேட்பேன் எனக்கு அந்த ஸ்பெஷல் ஃப்ரூட் கோக்டைல் ஃப்ரூட்டோட ஜூஸ் அந்த கிளப்புக்கு பக்கத்துல அந்த சிவாஜி பார்க் கிளப்புக்கு பக்கத்துல

டிமாண்ட் அதாவது எனக்கு நீங்க வந்து கூப்பிட்டு வந்தாலே எனக்கு இது வாங்கி தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப டெஃபினெட்லி நோ அபவுட் மை ஃபேமிலி அப்போ வந்து என்னெல்லாம் என்னதான் உணர முடியல நம்மளோட ஃபேமிலியில நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் தேவையானதை செய்யணும் அவ நமக்கு மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண கூடாது அவங்களுக்கும் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி பண்ணணும் அப்படின்றத என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல

ஐ மேனேஜ் டு சிட் டவுன் என்னது ஒரு இன்னொரு வழியில ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகல சிவாஜி மார்க்ல போகையில மேக்சிமம் என்ன செஞ்சிருவானோ அப்படியே தூங்கிடுவானோ பஸ்ல வந்து நின்னுட்டு இருந்தா கூட அவரால உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி அவ்வளவு தூக்கம் அவருக்கு டயர்டு வந்துருமா எனி ஒன் ஹூ ஹாஸ் பீன் ஆன் ஏ மும்பை

மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த எயிட் டு நைன் மோஸ்ட்லி வந்து அந்த எயிட் டு நைன் வந்து எல்லா இடத்துலையும் பயங்கர டிராபிக் ஜாம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக ஸ்கூல் பஸ் போக நிறைய டிராபிக்காக இருக்கும் தட் இஸ் பீக்கர்ஸ் தட் எயிட் டு நைன் பீக்கர்ஸ் மோஸ்ட்லி எயிட் டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பீக்கர்ஸ் தென் நெக்ஸ்ட் டென் ஓ கிளாக் இந்த ஆஃபீஸ் போறவங்க எல்லாமே போற டைம் அது ஒரு பீக்கர்ஸ் தென் அகெயின் ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் ஆஃப்டர் ஸ்கூல் எண்ட்

அந்த ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கோ வீட்ல இருந்து ஆபீஸ்க்கோ போறாங்களோ அந்த டைம் எல்லாமே டிராஃபிக் உங்களுக்கே நல்லா தெரியும் டிராஃபிக் ரொம்ப ஜாமா இருக்கும் தட் இஸ் ஸ்பீக்கர்ஸ் ஸோ மும்பை பஸ் வில் நோ ஜஸ்ட் ஹவு டிஃபிகல்ட் இட்இஸ் டு கெட் அ சீட் அந்த பீக் ஹவர்ஸ்ல இவருக்கு வந்து இந்த சீட்டு கிடைக்கறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்னா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ஆன் டேஸ் வென் ஐ வாஸ் நாட் சோ லக்கி It was still a challenge just to stand with a kid back. Because the bus conductors would inevitably complain about me <coughs> taking up the space of another passenger. Selsame so and I were so lucky. On days when I was not so lucky, it was still a challenge just to stand with the kid back because the bus conductor would inevitably complain about me. டேக்கிங் அப் த ஸ்பேஸ் ஆஃப் அனதர் பாசஞ்சர் யூஸ்வா நம்ம ஸ்கூல் போகையிலே பாத்திருப்போம் ஸ்கூல் பசங்க எல்லாமே தி கேன் கேரி த பிக் ஒன் அந்த பேக் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஏன்னா அந்த பேக்கை வச்சு மற்றவங்க மேல இடிக்கிறது வெயிட் ரொம்ப இருக்கும் அதுவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பட் இங்க வந்து இவர் வந்து சம்மர்ல தான் போறாரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஹி இஸ் நாட் அ அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை டிராவல் பண்ணல பஸ்ல ஒரு கேம்ப்புக்கு பிளேயரா தான் போறனால டிக்கெட் எடுப்பாங்க டிக்கெட் எடுக்கும் போது இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம் உன்னோட பேகே ஒரு பேசஞ்சரோட பிளேஸ பிடிச்சுக்கிறது அப்ப அதுக்கு ஒரு டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதுலயும் அந்த ரசான டயத்துல அவருக்கு அந்த சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கப்ப அந்த பேகை கேரி பண்ணி எடுக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் So, on days when I was not so lucky, it was still a challenge just to, to stand with the kickback because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. It could be embracing because the conductors were often rude and uh, would sometimes ask me to buy two tickets. So, embracing the conductors. எல்லா கண்டெக்டர்ஸும் ஒரே சேமா இருக்க மாட்டாங்க இல்லையா சில கண்டக்டர்ஸ் ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க உனக்கு வேற வேலை இல்லையா போ இந்த வேகை தூக்கிட்டு அங்கு போ அப்படின்டுவாங்க ஒரு சில கண்டக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல நீ இந்த இன்னும் இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஐ டிடன்ட் ஹாவ் த மணி டிக்கெட் அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமோக்ஸ் இன் மை ஸ்ட்ரைட் ஐ டி மணி ஃபார் என்னால சில சமயம் என்ன ஆகாது அந்த செகண்ட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணமே இருக்காது அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்டைடு இத கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரிமார்க்ஸ் அதை எடுக்க முடியாம அதுக்கு கூட காசு இல்லாம இருக்கிற கண்டிப்பா என் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்ற அவ்வளவு தான் ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் யாருமே வானத்துல இருந்து மேல இருந்து குதிச்சு பெரியாள் ஆகலை அதே போல பிறக்கும் போதே ஃபேமஸா யாரும் பிறக்கல

இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பாடம் எத்தனையோ பேர் இது வரைக்கும் கிரிக்கெட்ல சச்சின் சச்சின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும்னு சொல்லி வாயிலேயே சொல்லிட்டு மட்டும் இருக்கக்கூடாது அது அது படிப்புக்குன்னு எடுத்துட்டாலும் சரி விளையாட்டுக்குன்னு எடுத்துட்டாலும் சரி ஒருத்தவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம்னா அவங்க லைஃப் ஹிஸ்டரி எடுத்து முத பாக்கணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அது போ ஸோ தட் இஸ் ஐ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணுன்ற தாட்டே நமக்கு வரணும் ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் லெசன் இன் திஸ் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் உனக்கு ஒரு நல்ல ஒரு லெசன் இது ஸோ ஐ டிடெண்ட் ஹாவ் த மணி ஃபார் அ செகண்ட் டிக்கெட் அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் ஓகேப்பா ஐ டிடென்ட் ஹாவ் த மணி ஃபார் அ செகண்ட் டிக்கெட் அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமோக்ஸ் இன் மை ஸ்ட்ரைட்

இருக்கல அந்த கிட் பேக் வந்து ரொம்ப எம்ப்ரேஸ் அதாவது என்னன்னா பல்க் அப்படி தெரியுமா ஏன்னா எப்பயுமே அது என் கூட இருக்கும் பேட்ரு அந்த கிளவ் எல்லாமே வந்து என்னோட கூடவே இருக்கும் அது என்னோட லைஃப்ல ஒரு பார்ட் மாதிரி எப்போயுமே அது இருக்கிறனால அதையும் தூக்கிட்டே தான் நான் இருப்பேன் ஐ வட் ஆஃபன் டேக் த பஸ் ஆர் ட்ரெயின் ஃப்ரம் பந்த்ரா டு சர்ச் கேட் அண்ட் இட் வாஸ் ஆல் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆஃபன் டேக் த பஸ் ஆர் ட்ரெயின் என்னது மேக்ஸிமம் பஸ் பஸ்ல போவாரு அல்லது ட்ரெயின் எங்க இருந்தே பந்த்ரா பந்த்ரான்றது சச்சினோட ஹவுஸ் இருக்கிற இடம் பந்த்ரா டு சர்ச் கேட் சர்ச் கேட்னா என்னது அந்த சிவாஜி பார்க் இருக்கிற இடம் அண்ட் இட் வாஸ் ஆல் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒவ்வொன்றுமே அவருக்கு நிறைய கத்துக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா அவருடைய லைஃப்ல அது வந்து இருந்தது தென் ஈவன் தோ ஐ லவ் கிரிக்கெட்

சார் சார் வேணும் சார் நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆனா அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு சோ கோச்சவங்க அவங்க அவ்வளவுதான் இருப்பாங்க உன்னை ஒரு நல்ல கொண்டு வரணும்னா அவங்க கூப்பிடுறப்ப அவங்க செய்ய செய்யணும் அந்த அளவுக்கு அந்த கோச்சும் அவர் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு அவர் மேல சச்சின் மேல அந்த கோச் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார் அதையே இவரும் செயல்படுத்தினார் இதுதான் உனக்குமே உன்னோட டீச்சர்ஸ் உன்னோட ஒரு சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி இதை எழுதுங்க இதை பண்ணுங்கன்னு உன்னை கம்பல் பண்ணும் போது அது உன்னுடைய நல்லதுக்காக தான் அவங்களுக்கு அவங்களுக்கான எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதை எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ ஐ உட் 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 கம் பட் ஹி ஹாவ் நன் ஆஃப் ஆஃப் இட்ஸ் கெட் மீ டு டு சேஞ்ச் அண்ட் ஹெட் சிவாஜி பார்க் அவர் என்ன செஞ்சார் என்னைய அப்படியே என்னை அப்படியே மைண்டை மாத்தி என்னைய சிவாஜி பார்க்குக்கு கூட்டிட்டு போயிடுவாரு ஆன் த ட்ரைவ் கி உட் டெல் மீ அப்படி ஸ்கூட்டர்ல உட்காந்து அவர் என்னை கூட்டிகிட்டே போவார் அப்ப கூட்டிட்டு போறப்ப என்ன சொல்வாரு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன் அண்ட் கேம்ஸ் வித் தி ஸ்கிட்ஸ் உன்னோட டயத்தை இன்ன தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத கேம்ஸோட விளையாட்டுகளால இந்த குழந்தைகளோட சேர்ந்து நீ விளையாடாத ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க உன்னோட புக்லையுமே இருக்கு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்இன் கேம்ஸ் வித் தி கிட்ஸ் கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் நெட்ஸ் உனக்காக என்ன ஆகுது கிரிக்கெட் வந்து நெட்டு உனக்காகவே அந்த நெட்டு கிரிக்கெட் எல்லாமே உனக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்பேர் ஸோ நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு அதுக்கப்புறம் பாரு என்ன ஒரு மாயம் என்ன ஒரு மாயம் உனக்கு டிரான்ஸ்பேர் உனக்கு அது ஒரு ஜொலிக்கு ஒரு உருவாகுதுன்றத நீயே உணர்வை அப்படின்ற அட் த டைம் ஐ ஹேட்டட் பீங் ட்ராக்ட் ஆஃப் பட் அபவுட் அண்ட் அந்த டயத்துல எனக்கு அது வெறுப்பா இருக்கும் சார் சொல்றதை கேட்கும் போது வெறுப்பா இருக்கும் ஐயோ இப்படி நான் பசங்களோட அதை கேட்கு விளையாடும் என்னை கூட்டிட்டு போறாரே அப்படின்னு ஒரு வெறுப்பா இருக்கும் அதே நேரத்துல என்ன ஆகும் அவனுக்கு ஐ அண்ட் ஆஃப் அப்படியே இழுத்து கொண்டு போய் என்னை உட்கார வைக்கல அவ்வளோ டென்ஷனாக இருப்பேன் ஆனால் அப்போ அது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தான் நான் பின்னோக்கி அதை பத்தி நினைச்சு பார்க்கும்போது தெரியுது தெரியுது ஹாட் எவ்வளோ சாரு எவ்வளோட்டா என்னது ஒரு தொலைநோக்கு பார்வை எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவர் என்னோட லைஃப் இப்படியெல்லாம் மாறும்ன்றதை அவர் கணிச்சிருந்தாருன்றதை இப்போ உணரையில தான் எனக்கு அது தெரியுது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேர்டு தான் சச்சினோட முக்கியமான ஒரு வேர்டு தான் எப்பயும் இந்த டயத்துல உனக்கு கஷ்டமா இருக்கும் டிவி பாக்காத கேம் விளையாடாத படி எழுதுன்னு சொல்லுவாங்க ஸ்கூலே இல்லாட்டினால உனக்கு கொடுத்த சிலபஸ் நீ பாரு அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஸ்கூலே இல்ல இப்ப நான் உட்காந்து படிக்கணுமா இப்ப உட்காந்து இதை பண்ணணுமான்னு தோணும் பட் பின்னாடி நீ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும் போது அப்பதான் தெரியும்

ஒரு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் லெசன் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்கும் போது இவர் ஏதாச்சும் அதை தப்பா பண்ணார்னா என்ன செஞ்சாரு பனிஷ்மெண்ட்டும் அவருக்கு கொடுத்துருக்காரு ஒன்ஸ் ஐ பங்க் மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் அண்ட் இன்டர் ஸ்கூல் ஐ பங்க் மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் எப்போ டெய்லி அந்த ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒரு இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச்ல என்னது சரியான முறையில நானும் கையாளனால அதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு

அது எனக்குரியது இல்ல டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் பிளே ஃபார் இஃப் ஐ பிராக்டிஸ் ஹார்ட் இனஃப் இத நீ பார்க்க கூடாது இந்த டயத்துல நீ பிராக்டிஸ் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணேனா ஒரு நாள் பிளே நான் விளையாடுறத பாப்பாங்க ஒரு நாள் மக்கள் எல்லாரும் நீ விளையாடுறத நான் விளையாடுறத பாப்பேன்னு அவர் சொன்னாரு அதை அப்படியே டைரக்ட் ஸ்பீச்ல சொல்றார் இதை நீ இப்போ உட்காந்து நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நீ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா மக்கள் ஒரு நாள் எல்லாருமே ஒன்னு இந்த உலக மக்களே நீ விளாட்றதை பார்ப்பாங்கன்னு சொன்னார் ஹவு கிரேட் கோச் இஸ் எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து அவர் அப்போ சொல்லியிருக்காரு இப்பயும் அது உண்மைதானே உலகமே அவரோட விளையாட்டை பார்க்க அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காங்க ஐ வட் நாட் பி த கிரிக்கெட்டர் ஐ டேன்ட் அவுட் டு பீ ஹேட் இட் நாட் பீன் அதாவது எனக்கு அந்த ஆச்சரிய சார் மட்டும் இல்லாட்டினா கண்டிப்பா நான் ஒரு பெரிய கிரிக்கெட்டராகவே இருந்திருக்க மாட்டேன் என்னோட லைஃபே இந்த அளவுக்கு திசை திரும்பி இருக்காது அப்படின்றாள் ஹி வாஸ் ஸ்டிக் டிசிப்ளினேரியன் அண்ட் டிட் எவ்ரி திங் ஹீ குட் ஃபார் மீ ஐ மைசெல்ஃப் டு ஹேம் அவர் வந்து ஒரு என்னது ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி எப்பயுமே இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நல்ல ஒழுக்கத்தையும் ரொம்ப கண்டிப்பையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் கரெக்டா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணனால அவருக்கு நான் அடி பண்ணுகிறேன் தலை வணங்குகிறேன் அப்படின்ற பிக்சர் ஐ சென்ட் வீடியோ டு பிக்சர் ஹவு ஹி பிளேட் வித் அதர் ஸ்ட்ரீட் பாய்ஸ் ஸ்ட்ரீட் பாய்ஸோட

எப்படி எப்படியெல்லாம் அவரு பிராக்டிஸ் பண்ணாரு அப்படின்றது அட்வைஸ் டு கேம் அவருக்கு அட்வைஸ் நிறைய டிக்ஸ் வந்து சொல்லி தராரு பிளேயிங் நெக்ஸ்ட் ஹவ் ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆட்டோ பயோக்ராஃபி லேர்னிங் த கேம்ன்றது ஒரு ஆட்டோ பயோக்ராஃபி